வணக்கம், நான் தேவா. பிரபஞ்சம்னா என்ன? எல்லாத்தையும் படைச்சு இயக்குற அந்த ஆதிசக்தியை தான் நாம பிரபஞ்சம்னு சொல்றோம். ஆனா அந்த ஆதிசக்தியை வழிபடுறதுக்கு ஏற்கனவே நிறைய பெயர்கள் இருக்கு, நிறைய உருவங்கள் இருக்கு. இது எதுக்கு புதுசா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு, வாங்க பார்க்கலாம். பிரபஞ்சம்னு சொன்னதும் இதுவரைக்கும் நம்ம கிட்ட காட்டப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே வான்வெளி மண்டலங்கள் தான். அதில் இருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான காட்சியை தான் நாம் எப்பவும் பார்த்துருக்கோம். நாம் பிரபஞ்சம்னு குறிப்பிடுறது கூட எல்லா விதமான கோள்களும் நட்சத்திரங்களும் இணைந்த ஒரு பகுதியை தான். நாம் வாழற இந்த பூமிக்கு கிரகம் அப்படின்னு ஒரு பொது பெயர் இருக்கு. இந்த மாதிரி எண்ணிலடங்கா கிரகங்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்த ஒரு பகுதியை தான் நாம் பிரபஞ்சம்னு சொல்கிறோம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பெயர்கள் எல்லாமே நாம் கொடுத்தது தான். மனித மனதுக்கு ஒரு தெளிவு தேவை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நடந்தது. நாம் தகவலை பரிமாறிக்கிறதுக்காக மொழியை கண்டுபிடிச்சோம். அப்படி பரிமாறும்போது குறிப்பிட்டு சொல்றதுக்கு ஏதுவாக தான் இந்த பெயர்களும் உருவாச்சு. பிரபஞ்சம் அப்படின்னு நாம் சொல்றது மொழிக்கு மொழி மாறுபடும். அப்போ உண்மையிலே இந்த படைப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லையா? இதுவே தெரியாத போது இந்த படைப்புகளை படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆதிசக்தியை பற்றி நமக்கு எந்த அளவு தெரிஞ்சிட போகுது? ஆனால் அது இருக்குங்கிறது மட்டும் உண்மை, அதை உணர முடியும். அதுவும் நமக்குள்ளேயே உணர முடியுங்கிறதுனால. உண்மையை சொல்லணும்னா, மனிதனுடைய இந்த சின்ன மனசுனால அந்த பிரம்மாண்டத்தை அளவிட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயந்தான். அதனால தான் நாம் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சின்ன கட்டடங்களுக்குள்ள, சின்ன உருவங்களுக்குள்ள அந்த பிரம்மாண்ட சாதிசக்தியை சுருக்கி வைக்க முயற்சி பண்ணாங்களோ என்னவோ தெரியலை. ஆனால் முன்னோர்கள் செஞ்சால் கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். இதெல்லாம் உருவாக்குனதுக்கான நோக்கம், மனித அகங்காரம் ரொம்ப நுணுக்கமானது, அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. தீய எண்ணங்களுக்கும் வன்முறைகளுக்கும் வழிவகுக்கும்னு உணர்ந்த பெரியவங்க அது அடங்கணும்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற உண்மையை மனித இனம் உணரணும்னு நினச்சாங்க. அப்போதான் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு நம்பினாங்க. அதுக்காக பல வழிமுறைகளையும் உருவாக்குனாங்க. ஆனால் அந்த வழிமுறைகளையே தன்னுடைய அகங்காரமாக எடுத்து மனித இனம் கடந்த காலத்தில் செஞ்ச வன்முறைகள் எல்லாத்தையுமே நாம் படிச்சிருக்கோம். இப்போ கூட நிறைய நேரங்கள் அதை நாம் பார்க்குறோம். மனித அகங்காரத்துக்கு எது தீர்வாக இருக்கும்னு நினச்சாங்களோ அதையே அது மூலமாக மாற்றி இன்னும் கம்பீரமாக இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மனித அகங்காரத்தை பார்த்து பெரியவங்க ஏன் பயந்தாங்க அப்படிங்கிற காரணம் இப்போ நம்மளால் உணர முடியுது இல்லையா? இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மனித அகங்காரம் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கும்னு நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கிட்டவங்களை கூட இந்த அகங்காரம் விட்டு வைக்கலை. அப்போ இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி அந்த ஆதிசக்தியை நாம் உணரணும். இதில் சிக்கலான விஷயம் என்னன்னா, அந்த ஆதிசக்தி குடியிருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிற அந்த புனித இடங்களுக்கு போகும்போது செருப்பை கலட்டி வச்சுட்டு போகிற மாதிரி நம்மளுடைய அகங்காரத்தை கலட்டி வச்சுட்டு அதை விட்டு மறுபடியும் வெளியே வரும்போது அந்த அகங்காரத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். இதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். சில மக்கள் இருக்காங்க, அங்கேயும் போய் அவங்களுடைய அகங்காரத்தை நிலைநாட்ட முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த இடங்களை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நமக்கும் அந்த ஆதிசக்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிற உண்மையை உணர முடியாத அளவுக்கு நம்ம அகங்காரம் நம்மளை கட்டி போட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இதில் இன்னும் வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த சக்தி எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களோட சிந்தனையிலையும் செயல்களிலையும் கூட அது வெளிப்படுறது இல்லை. உணர்ந்தா தானா வெளிப்படும், ஆனால் அகங்காரம் விட்டு வைக்கிறது இல்லை. அப்போதான் இந்த எல்லாத்தையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆதிசக்திக்கு பிரபஞ்சம் அப்படிங்கிற பேர் வந்தது. அதுக்கு காரணம், இப்போ இருக்கிற தலைமுறையோட உண்மையை உணரணுங்கிற அந்த ஆர்வம் உண்மையிலேயே அளப்பரியது. எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாங்க, என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. வெறுமனே பெரியவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்பிக்கிட்டு செயல் செய்கிற தலைமுறை இது இல்லை. உண்மையான பெரியவங்களும் தன்னோட அடுத்த தலைமுறையை சிந்திக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர தன்னுடைய கோட்பாடுகளுக்குள்ள அதை அடக்கி வைக்க, அடிமைப்படுத்த முயற்சி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தனக்கு தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிறவங்களால தான் உண்மையை அடையவும் முடியும். தன்னுடைய அகங்காரத்தினால நான் கேள்விகள் கேட்பேன், ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்றது தான் சரி அப்படின்னு பேசுறவங்களுக்கும் உண்மை என்னைக்குமே தூரம்தான். அந்த ஆதிசக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக தான் அந்த புனித இடங்களும் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டது.
அதை பார்த்த உடனே மனித அகங்காரம் அந்த பிரம்மாண்டத்தை உணரணும்னு நினைச்சாங்க. ஆனா அதை விட பிரம்மாண்டமான பல காரியங்களை மனித இனம் சாதிச்சிட்டதுனால அதோட அகங்காரத்தோட அளவும் ரொம்பவே பெருசாயிடுச்சு. அப்ப அதை விட பிரம்மாண்டமா இருக்கிற ஒன்ன நாம அதுக்கு சுட்டி காட்டணும். அப்பதான் அது அடங்கும். அதோட உண்மையான தேடல்ல இருக்கிறவங்களுக்கும் முழு உண்மை என்னன்னு சொல்ல வேண்டிய நேரமும் இதுதான். அதுக்கு முதல் கட்டமாதான் எங்கேயும் பறந்து விரிஞ்சு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பகுதிக்கு நாம சூட்டுன பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த பேராலேயே அந்த ஆதிசக்தியையும் கூப்பிட தொடங்கினாங்க உண்மையை உணர்ந்தவங்க. ஏன்னா உண்மையை உணர துடிக்கிற மக்களுடைய கேள்விகள் நியாயமானது. இன்னமும் அவங்கள கட்டடங்களை நோக்கி அனுப்ப முடியாது. அந்த பேராற்றலோட உண்மையான தன்மையை நாம உணர வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லை இல்லாத அந்த பேராற்றல எல்லைகளுடைய ஒரு சின்ன மண் துகளாவும் உங்களால உணர முடியும். எல்லை இல்லாத பிரபஞ்சமாகவும் உங்களால உணர முடியும். எதுவுமே இல்லாத தன்மையாகவும் உங்களால உணர முடியும். அகங்காரம் குறையும் போதுதான் அதை உணர்றதுக்கான பாதையும் நமக்கு திறக்கும். இங்கேதான் அன்பு கருணையும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. மனித இனத்துக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு மனித அகங்காரத்துக்கு எதிரான உண்மையை உணர்ந்தவங்களோட ஒரு அமைதி போராட்டம்னு இதை சொல்லலாம். இந்த போராட்டத்தை நடத்துறவங்க எல்லா வழிமுறைகளிலும் இருக்காங்க. அவங்க தான் அந்த வழிமுறைகளை உருவாக்குன மகான்களோட அந்த உயர்ந்த நோக்கத்தை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மனித இனம் அன்பாலையும் கருணையினாலையும் ஆளப்படுற வரைக்கும் இந்த அமைதி போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அகங்காரம் ஆடம்பரமா இருக்கலாம், ஆனா அது மாயைதான். அதனால ஒரு நாள் நிச்சயமா அது அழிஞ்சு போகும். ஆனா ஆதிசக்திங்கிறது நிதர்சனமான உண்மை. இங்க எது எல்லாத்தையும் படைச்சு இயக்கிக்கிட்டு இருக்கோ அந்த ஆதிமூலத்துக்கு வழி வழியா கொடுத்த பல பெயர்கள்ல பிரபஞ்சம்ங்கிறதும் ஒரு பெயர்தான். நன்றிகள் கோடி.